எஸ் கேமர்ஸ் நீங்கள் டைட்டில் கரெக்டாக தான் பார்த்துருக்கீங்க. ஏன்னா தமிழில் ஒரு பெரிய கேம் வரப்போகுது. இந்த மாதிரி தமிழில் ஒரு கேம் பார்த்துருக்க மாட்டேங்க முன்னாடி, ஏன்னா அந்தளவுக்கு குவாலிட்டியாக இருக்குது, அவ்வளோ சூப்பராக பண்ணியிருக்காங்க. இது போல் பல கேம்ஸ் டெவலப்மெண்ட் இருக்குது, ஆனால் இந்த கேம் வந்து ரொம்ப ஸ்பெஷலாக இருக்குது. இன்னும் கொஞ்ச நாள் ரிலீஸ் ஆக போகுது, அவ்வளோ பெரிய கேமு. ஸோ இந்த வீடியோ அதை பற்றி பேச போகிறேன். இந்த கேம் பற்றி நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கணும் நீங்கள், ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இந்த கேமோட பேர் வந்து எவன்லி பிளேட்ஸ். இது டெவலப் பண்ணவங்க பேர் வந்து ட்ரை ஸ்டேட் ஸ்டுடியோஸ். ஒரு இண்டி ஸ்டுடியோவாக இருந்தாலும் எவ்வளோக்கு ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க. இந்த கேம் வந்து மல்டிலிங்குவலாக இருக்க போது, வெறும் தமிழ் மட்டும் இல்லை, இங்கிலீஷ், ஹிந்தி, தென் லேட்டராக தெலுங்கு கூட இதில் ஒரு ப்ராமிஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நிறைய கேம்ஸ் இருந்திருக்கு தமிழில், ஆனால் மல்டிலிங்குவலாக இருந்ததில்லை. ஸோ இங்கிலீஷில் ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க, தமிழில் இருக்க போது, ஸோ ஹிந்தியில் இருக்க போது. டெவலப்பர்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த கேம் வந்து இன்டர்நேஷ்னல் லெவலில் ரீச் பண்ணணுன்னு. ஒரு தமிழ் டெவலப்பர் செஞ்ச ஒரு கேம் வந்து இன்டர்நேஷ்னல் லெவலில், ஸோ யோசிச்சு பாருங்கள். இந்த கேம் வந்து இண்டி டெவலப்பர் செஞ்சுருக்காங்க, ஆனால் ஒரு டபுள்ஏ கேம் மாதிரி இருக்குது. ஏன்னா அவ்வளோ செலவு பண்ணியிருக்காங்க, நிறைய டைம் அண்ட் இன்புட் போட்டிருக்காங்க. சரி, இப்போ எவன்லி பிளேட்ஸ் பற்றி பேசி ஆகணும். எவன்லி பிளேட்ஸ் வந்து ஒரு சோல்ஸ் லைக் ஓப்பன் வேர்ல்ட் கேமு. சோல்ஸ் கேம் நல்லா தெரிஞ்சிருக்கோம் உங்களுக்கு, டார்க் சோல்ஸ், டீமன் சோல்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க. அதே மாதிரி தான் இருக்க போது. என்ன டிஃப்ரெண்ட் கேட்டிங்கன்னா, ஓப்பன் வேர்ல்டாக இருக்க போது. இந்த கேமோட மெக்கானிக்ஸே வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது, ஒரு பெரிய ட்ரிபிள் ஏ கேம் அளவுக்கு இருக்குது. ஆக்சுவலாக இது இந்த கேம் வந்து கிரீக் மித்தாலஜி பேஸ் பண்ணியிருக்க போது. இந்த கேமில் டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ் ஆஃப் மேப் இருக்குது. ஸோ ஒரு மேப் மட்டுமே வந்து ரொம்ப பெருசாக போகுது, அதுபோல் நிறைய மேப்ஸ் இருக்க போகுது. இந்த ஒரு ஒரு மேப் வந்து ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியும். ஒரு ஓப்பன் வேர்ல்ட் மாதிரி NPCs இருக்காங்க, அப்புறம் வந்து பாஸஸ்லாம் வந்து டார்க் சோல்ஸ் அளவுக்கு டஃபாக இருக்க போகிறாங்க. இந்த கேமில் நரேஷன் இருக்க போகுது, ஸ்டார்டிங்லேருந்து கொஞ்சம் இன்டென்ஸாக இருக்க போகுது. அதுக்கப்புறம் நீங்கள் தான் நரேட் பண்ண போகிறீங்க ஸ்டோரியை, அந்த கேம் எப்படி போகுது நீங்கள் தான் சூஸ் பண்ண போகிறீங்க. கேமோட ஸ்டார்டிங்கில் ஒரு சென்ட்ரல் லொக்கேஷன் மாதிரி இருக்கும். இந்த இடத்துல வந்து உங்களால் அப்கிரேட் பண்ண முடியும், அப்புறம் எந்த இடத்துக்கு போகலாம் அதெல்லாம் சூஸ் பண்ண முடியும் இதுலேருந்து. ஸோ மைன்கிராஃப்ட் டஞ்சன்ஸ், அப்புறம் காட்ஃபாலெல்லாம் பார்த்துருப்பீங்க, அதே மாதிரி தான் அதுவும். ஸோ இந்த மெயின் பேஸ் வந்து அவ்வளோ சூப்பராக பண்ணியிருக்காங்க. இந்த கிராஃபிக்ஸ் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஸோ ஒரு டபுள்ஏ ஸ்டுடியோ அளவுக்கு இருக்குது. தென் இந்த இடத்துல வந்து அந்த வேர்ல்டை சுற்றி இருக்க எல்லா லோரும் கற்றுக்கலாம். ஸோ எல்லா கதையாக இருக்க போது. அந்த இடத்துல ஒரு புக்குமா இருக்குமா, அதுவும் தெரிஞ்சுக்கலாம் நிறைய விஷயத்தை பற்றி. நிறைய கேம்ஸில் லேக் பண்ணுற விஷயம் என்ன கேட்டிங்கன்னா, அந்த பாஸ் எல்லாம் NPC கேரக்டருக்கு வந்து ஒரு சின்ன பேக் ஸ்டோரி மாதிரி வச்சுருக்காங்க. அது வந்து இந்த விஷயத்தில் தெரிஞ்சுக்கலாமா, இதெல்லாம் வந்து முன்காலத்தில் எழுதப்பட்ட கதை மாதிரி இருக்கப்போ தான் அந்த கதை மூலமாக தெரிஞ்சுக்கலாம். அந்த பாஸ் பற்றி, அந்த பாஸில் வீக்னஸ் இருக்க போது, அதை கண்டுபிடிச்சி நீங்கள் அப்ரோச் பண்ணலாம். இந்த கேமில் ஒரு ஹியூமன் கார்டு தான் ப்ரொட்டகனிஸ்ட்டு, பேரா ஜீரோ. ஸோ பிரின்ஸ் ஆஃப் ஏஷியா வைப் வருதுல உங்களுக்கு. ஸோ இந்த கேமில் கான்கரிங் சிஸ்டமாக இருக்க போது. இப்போ டிஃப்ரெண்ட் மேப்ஸில் வந்து ஒரு மெயின் பாஸ் மாதிரி இருக்க போகிறாங்க, ஒரு ராஜா மாதிரி சொல்லலாம். அந்த ராஜா வந்து இந்த மாதிரி கிரியேச்சர்ஸாக கூட இருக்கலாம், உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்கிறேன். அந்த ப்ராசஸ்லாம் பண்ணி டிஃபீட் பண்ணிங்கன்னா அந்த இடம் உங்களுதாயிடும். இது போல் எல்லா இடத்தையும் நீங்கள் கான்கர் பண்ணணும், அப்போ தான் ஸ்டோரி ஆர்க் வந்து ப்ரொசீட் ஆகும். இதுக்கு வந்து டிஃப்ரெண்ட் அப்ரோச் பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் சர்ப்ரைஸிங் அதை எதிர்பார்க்கவே இல்லை. அந்த ப்ராசஸ் வந்து திரும்பி உங்களை அட்டாக் பண்ண வருவாங்களாம் உங்கள் பேஸுக்கு. இந்த விஷயம் எக்ஸ்ட்ராடினரி. நெக்ஸ்ட் ஸ்டோரி ஆர்க் வந்து இதிலே பேச முடியாது, நீங்கள் கேம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்க்கும்போது நல்லாவே புரியும் உங்களுக்கு. இப்போ வந்து கேமில் அதை பற்றி பேசி ஆகணும். டார்க் சோல்ஸ் எப்பவுமே வந்து கஷ்டமாக இருக்க போது. இந்த கேமும் அந்த அளவுக்கு கஷ்டமாக இருக்க போது. இன்னும் நான் ட்ரை பண்ணி பார்க்கல, ட்ரை பண்ணி பார்த்துருப்பேருக்கு அது டிஃபிகல்ட்டி லெவல் தெரியும். கஷ்டமாக இருக்குன்னு பார்க்காதீங்க, சேலஞ்சிங்காக இருக்கும். ஸோ இது போல் கேம்ஸில் சேலஞ்ச் தான் முக்கியமே, அதான் அந்த கேமோட முக்கியமான எலிமெண்ட்டு. நம்மளே சொல்லியிருப்போம் பார்த்தீங்களா, அந்த ப்ரெஷரு டார்க் சோல்ஸ் பற்றிலாம் பேசியிருப்பேன், அதே தான். ஸோ கேம் பிளே எலிமெண்ட்ஸ், அனிமேஷன் வந்து டாப் டயராக இருக்குது. அந்த தேர்ட் பர்சன் கேமரா எல்லாமே ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க. இந்த லைட்டிங் வந்து நம்ம ட்ரெய்லரில் பார்க்கும்போது வேறு மாதிரி தெரியும், பட் நம்ம ரியலாக கேம் ஆடும்போது தான் கண்டிப்பாக தெரிய போகுது. என்விரான்மெண்ட்லாம் பார்க்கும்போது ரொம்ப டீட்டெயிலாக இருக்குது. ஸோ டெவலப்பர்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, இது வந்து மற்ற இண்டிய கேம்ஸ் மாதிரி இல்லாமல் ஒரு ட்ரிபிள்ஏ லைக் நம்ம தமிழ் கேம் வந்து இருக்குன்னு நினைக்கிறாங்க. அதனால் கிராஃபிக்ஸ் வந்து நிறைய செலவு பண்ணியிருக்காங்க, நல்லாவே தெரியுது. ஸோ டெவலப்பர்ஸ் 4 பேர் தான் ஆக்சுவலாக, அவங்க அவ்வளோ ஒர்க் போட்டிருக்காங்க, அவ்வளோ சூப்பராக இருக்குது கேம் பார்க்க. இப்போதைக்கு ட்ரெய்லரில் பார்த்து சொன்னேன். கேமோட மெயின் ரிலீஸ் பேசும்போது இப்போதைக்கு itch.io ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்ட்ரீமில் வந்து ரிவ்யூ ப்ராசஸ் போயிட்டு இருக்கான். இது வந்து மேக்ஸிமம் 1 month ஆகுமா. ஸோ இப்போதைக்கு itch.ioவில் ஏர்லி ஆக்சஸ் மாதிரி, அதுக்கப்புறம் ஸ்ட்ரீம் ரிலீஸ் ஆகும். ஸோ ஸ்ட்ரீம் ரிலீஸ் ஆகிட்ட பிறகு கண்டிப்பாக நான் ரிவ்யூ போட போகிறேன். ஸோ கேம் பிளே வாடி பார்ப்போம், லைவ் ஸ்ட்ரீம் போடலாம். கேமோட டெவலப்மெண்ட் பற்றி பேசும்போது என்ன சொல்கிறாங்கன்னா, 4 பேர் தான் டெவலப்பர்ஸு, ஆனால் பேக்ரவுண்டில் நிறைய ஃபாரின் ஆர்டிஸ்ட்லாம் வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ ஸ்டோரியிலேருந்து அப்புறம் மியூசிக்கு எல்லாமே வந்து அவுட் சோர்ஸ் பண்ணியிருக்காங்க. எங்கே அவுட் சோர்ஸ் பண்ணியிருக்காங்கன்னா, ஒரிஜினல் டார்க் சோல்ஸில் ஒர்க் பண்ண கிரியேட்டர்ஸு. ஸோ யோசிச்சு பாருங்கள் அவங்க ஸ்டோரி ஆர்க் எப்படி கிரியேட் பண்ணியிருப்பாங்கன்னு. ஸோ எவ்வளோ ப்ராமிசிங்காக ஒரு கேம் பார்த்ததே இல்லை, கண்டிப்பாக ரொம்ப சூப்பராக இருக்க போகுது. இன்னொரு யூனிக்கான விஷயம் என்னென்னா, ஓப்பன் வேர்ல்ட் எக்ஸ்ப்ளோரேஷன் வந்து சும்மா பிளாங்காக வைக்காமல் இன்னொரு விஷயம் ஆட் பண்ணியிருக்காங்க. இந்த கேம் வந்து நீங்கள் ஸ்ட்ரைட்டாக மெயின் பாஸ்லாம் முடிச்சுட்டு போயிடலாம், ஆனால் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த ஓப்பன் வேர்ல்ட் நிறைய எலிமெண்ட்ஸ் இருக்குன்னு. ஸோ நீங்கள் எவ்வளோ எக்ஸ்ப்ளோர் பண்ணிங்களா புது விஷயம் பார்க்கலாம். நிறைய பாஸஸ் வந்து சீக்கிரட்டாக வச்சுருக்காங்களா, நீங்கள் எவ்வளோ அளவுக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணிங்களா பார்க்கலாம். ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு ஒரு பிளேயர் வந்து டிஃப்ரெண்ட் வாக் த்ரூ பண்ண போகிறாங்கன்னு. ஏன்னா அதுக்கேற்ற மாதிரி நிறைய வச்சுருக்காங்க. ஒரு பிளேயர் வந்து ஒரு டீட்டில் கம்ப்ளீட்டாக மிஸ் பண்ணியிருக்கலாம், நீங்கள் கண்டுபிடிச்சிருக்கலாம். இந்த கேம் வந்து PC ரிலீஸ் ஆக போது இப்போதைக்கு ஸ்டீமில், தென் கான்சோல்ஸ் எடுத்துகிட்டு வர பார்க்குறாங்களாம். என் ஸ்விட்சில் கூட வரப்போ தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்களா. அதுக்கு PCயை பொறுத்த வரைக்கும் வைட் வெரைட்டி ஆஃப் பிளேயர்ஸ்க்கு வந்து ரீச் பண்ண சொல்கிறாங்க. பிசியை பொறுத்த வரைக்கும் நல்லா செட்டிங்ஸ் வந்து ஆப்டிமைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது மூலமாக லோ அண்ட் கேம்ஸாலே ஆட முடியும். நீங்கள் ஐஎன் பிசி வச்சிருந்தாலும் கண்டிப்பாக ஆட முடியும். இந்த கேமுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுற ஜிபி என்ன சொல்கிறாங்கன்னா 1050 இல்லைனா 1060 சொல்கிறாங்க. ரெக்கமெண்டட்னா வந்து ஐ செட்டிங்ஸில் 100 FPS மேலே சொல்கிறாங்க. ஸோ வந்து லோ செட்டிங்ஸில் கண்டிப்பாக எல்லாராலும் ஆட முடியும். டெவலப்பர்ஸ் இதே நோட் பண்ணுறாங்க. கிராஃபிக்ஸ்க்காக நீங்கள் வாழ போனீங்கன்னா கண்டிப்பாக அதிக ஸ்பெக்ட் தேவைப்படும். இதே நீங்கள் வந்து லோ அண்ட் செட்டிங்ஸில் கண்டிப்பாக கவர்மெண்ட் லேப்டாப்பில் கூட வாட முடியும்னு சொல்கிறாங்க. ஸோ கண்டிப்பாக தெரிஞ்சுக்கோங்க உங்களுக்கு. ஸோ நீங்கள் இன்டீரியர் கிராஃபிக்ஸ் செஞ்சிங்கன்னா பிரச்சனையே கிடையாது. வேக கிராஃபிக்ஸில் கண்டிப்பாக நல்லா ஒர்க் பண்ண போகுது. இந்த கேமுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அதை பற்றி பேசி ஆகணும். இந்த கேமுக்கு பட்ஜெட் ரொம்ப அதிகமாக செலவு பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து ஆப்டிமைஸ் பண்ணாத நிறைய ஒர்க் பண்ணணும் அதில். ஸோ ஆப்டிமைஸ் வந்து 2 வாரமோ இல்லை வந்து 1 மாதத்துக்குள்ளே முடிஞ்சிடும். ஸோ இதுக்கு பட்ஜெட் பத்தாத காரணத்தினால ஏர்லி ஆக்சஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஏர்லி ஆக்சஸ் மூலமாக என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு ப்ரீ ஆர்டர் மாதிரி சொல்லலாம். நீங்கள் கேம் வாங்கி இப்போ கூட விளாடலாம். ஒரு ப்ரீ ஆர்டர் மாதிரி பண்ணிங்கன்னா இந்த பெனிஃபிட்ஸ்லாம் கிடைக்கும் உங்களுக்கு. இது போல் 3 ஸ்கின்ஸும் அப்புறம் வந்து ஒரு ஸ்பெஷல் பாஸ் தராங்க. மற்ற கேம்ஸ் மாதிரி இல்லாமல் வெறும் $18 அந்த கேமு. இது வந்து itch.io. ஸோ ஸ்ட்ரீம் மாதிரி தான். அதுவும் ரொம்ப ரொம்ப ரெப்யூட்டபிள். இந்த ஏர்லி ஆக்சஸ் மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரெவன்யூ அது மூலமாக டெவலப்மெண்ட் வந்து இன்னும் கொஞ்சம் செலவு பண்ண முடியும்னு சொல்கிறாங்க. ஸோ அது வந்து பெரிய யூடியூபர்ஸ் ஈவெண்ட் மாதிரி நடத்துனாங்க. அதில் நிறைய யூடியூபர்ஸ் வந்தாங்க. அது வந்து பேசினாங்க இதை பற்றி தான். நம்மளோட சப்போர்ட் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஒரு 10 பேர் நீங்கள் வாங்கி விளாட்னாலும் அது கண்டிப்பாக உங்களை ஹெல்ப் பண்ண போகுது. நம்ம ஆடியன்ஸ் வந்து ஒரு கிக் ஸ்டார்டர் மாதிரி இன்டர்நேஷ்னல் ஆடியன்ஸ் வந்து ரீச் பண்ண. ஸோ நம்ம கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணால் இந்த கேம் வந்து இன்டர்நேஷ்னல் லெவலில் போகும். ஸோ யோசிச்சு பாருங்கள், ஒரு தமிழ் கேமு தமிழ் லாங்குவேஜ் போட்டிருப்பாங்கல்ல. தென் இதே டெவலப்பர்ஸ் வந்து இந்த கேமு சக்ஸஸ் ஆச்சுன்னா ஒரு பெரிய கேமுக்கு நாங்கள் வந்து பிளான் வச்சுருக்கோன்னு சொல்கிறாங்க. அந்த பெரிய கேம் வந்து ஆர்க் மாதிரி இருக்க போகுது, MMORPGயாக. இந்த கேம் சக்ஸஸ் ஆச்சுன்னா அது போல் தமிழில் ஒரு MMORPG வரும். ஸோ யோசிச்சு பாருங்கள், ஆன்லைனில் வந்து இவ்வளோ ரோல் பிளேயிங் கேம்ஸ்லாம் ஆடுறீங்க. ஜிடிஆர்பி, ஆர்க் சர்வைவல், அதெல்லாம் அது போல் இவ்வளோ பெரிய மேசிவ் கேம் வந்துச்சுன்னா கண்டிப்பாக ரொம்ப சூப்பராக இருக்கும். ஆனால் இதுக்கு வந்து கண்டிப்பாக அதிக பட்ஜெட் தேவைப்படும். ஏன்னா MMORPG வந்து எக்ஸ்பென்சிவ், சர்வர்லாம் மெயின்டைன் பண்ணணும். ஒரு சில கேமிங் யூஸில் முடிச்சிடலாம். கேம் பாஸில் வந்து நிறைய அடிஷன் பார்த்தோம், Minecraft ஆட் பண்ணாங்க. இப்போ வந்து இட் டேக்ஸ் 2 வந்திருக்கு. முதல்ல EA Play மூலமாக ஆட முடிஞ்சுது. இப்போ வந்து எக்ஸ்பாஸ் கேம் பாஸ்லேயே வரப்போகுது. ஒரு நல்ல விஷயம் அது. ஏன்னா நார்மல் கேம் பாஸில் வந்து கான்சோலில் கிடையவே கிடையாது EA Play. தென் Forza Horizon 5 வந்து ரிவ்யூ வந்து எக்ஸலண்ட்டாக இருக்குது. டெக்னிக்கல் மாஸ்டர் பீஸ் சொல்கிறாங்க அதை. டெவலப்பர்ஸ் வந்து Forza Horizon 4 வந்து பழைய ஜென் ஹார்ட்வேரில் எவ்வளோ புஷ் பண்ணியிருக்காங்க. யோசிச்சு பாருங்க கிராஃபிக்ஸ் எப்படி சூப்பராகுன்னு. Forza Horizon 5 வந்து புது ஜென் கான்சோல் வந்துருக்கு. கிராஃபிக்ஸ் வந்து சவுண்ட் டிசைன் எல்லாமே பக்காவாக பண்ணியிருக்காங்களாம். டெக்னிக்கலாக ஆடியோ ரேட் ரேசிங் கூட இருக்கான். ஆடியோ வந்து அவ்வளோ சூப்பராக இருக்குமா. ஒரு மெட்டீரியல் சப்போஸ் வீடு இருக்குன்னா அந்த இடத்துல வந்து சவுண்ட் ரிஃப்ளெக்ட் ஆச்சுன்னா எப்படி கேட்குமோ அந்த மாதிரி கேட்குமா. கிராஃபிக்ஸ் வந்து எக்ஸலண்ட்டாக இருக்குது. ஸோ Forza Horizon பொறுத்த வரைக்கும் எப்பவுமே ஒரு ஃபன் ஆர்கேடி ஃபீலிங் தான். ஜாலியாக நீங்கள் விளாட்லாம். ஸ்டீரிங் வீலாக இருந்தால் ரொம்ப சூப்பராக இருக்கும். கேம் பாஸில் வருது. ஸோ யோசிச்சு பாருங்கள், நீங்கள் ஃப்ரீ ட்ரையல் போட்டிங்கன்னா ஜாலியாக 3 மாதம் நீங்கள் விளாட்லாம். இந்த Forza கேம் வந்து மெக்சிகோ செட்டிங்கில் நடக்குது. எனக்கு தெரிஞ்சிருக்கும் ரொம்ப சூப்பரான செட்டிங்கு. ஏன்னா டிஃப்ரெண்ட் லொக்கேஷன்ஸுக்கு போகுது. ரொம்ப டீப்பான காடுங்களும் அப்புறம் அந்த டெசர்ட்ஸு அது போலலாம் இருக்க போகுது. டெட்லாஸில் டேனி ரோய்ஸாக ப்ளே பண்ண அந்த கேரக்டர்லாம் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. புது Forza கேம் நெக்ஸ்ட் ஜென் கான்சோலில் கேம் பாஸ் வச்சுருந்தீங்கன்னா கண்டிப்பாக ரொம்ப சூப்பராக இருக்குது. எக்ஸ்பாக்ஸ் சீரிஸ் எக்ஸ்லேயே வந்து அவ்வளோ சூப்பராக இருக்குது. டோல்பி சப்போர்ட்லாம் தான். யோசிச்சு பாருங்கள் சவுண்ட் எப்படி போகுதுன்னு. ஹோம் தேட்டர்லாம் விளையாடிங்கன்னா பயங்கரமாக இருக்குமா.